நீதிமன்ற அனுமதி இல்லாமல் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. சிலை கடத்தல் வழக்குகளில் முன்ஜாமீன் கோரி முத்தையா சபதி, இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் திருமகள், தொழிலதிபர் ரன்வீர் ஷா, வேணு ஸ்ரீனிவாசன், கிரண் ராவ் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி மகாதேவன், ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த பொன் மாணிக்கவேல் இன்னும் 4 நாட்களில் பணி ஓய்வு பெறவுள்ள தனக்கு எதிராக விசாரணை நடந்து வருவதாகவும், ஓய்வு பெறுவதற்கு முன் தன்னை பழிவாங்கும் நோக்கில் பொய் வழக்கு பதிவு செய்ய முயற்சிகள் நடந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இதையடுத்து நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அவர்கள் மீதும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்தது. பின்னர் முத்தையா சபதி உள்ளிட்டோர் முன்ஜாமீன் கோரிய மனுக்கள் மீதான தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.